உதயத்தின் உத்தரவாய், இதயத்திலே ஆதவ சித்திரம் தீட்டி, உள்ளங்கள்தோறும் திருவிழா உற்சவத்தில் உற்சாக மலையில் நனைய வந்திருக்கக்கூடிய மதுரை மண்ணின் மகுடங்களாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் பொன் நல்வாழ்த்துக்கள். நட்புக்கு கற்போடும் ஒரு கற்புக்கரசர்களாகவும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய விரல்களை வைத்தவுடனே விறகு கட்டைகளை கூட வீணைகளாக்கும் என்னணி வித்தகர்களே, விறகு கட்டைகளை வீணைகளாக்குறது ரொம்ப அற்புதம். எல்லாவற்றிற்கும் மேலாக பாருங்க, அலைமகள் கலைமகள் மலைமகள். அலைமகள்கிட்ட ஒரு 400,000 ரூபா இருக்குது, கலைமகள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குது, மலைமகள்கிட்ட ஒரு 40,000 ரூபா இருக்குது. இங்கே பாருங்கள், சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்றும் பராதிகளாய் பஞ்சாதிபார்களாய் இருக்கிற, அங்கே ஒரு கொஞ்சம் கடம், இங்கே கொஞ்சம் கடம், இது கந்து வெட்டி கடம் நொந்து நுறங்கிட்டீங்க போல இருக்கு. ஆமா, பாருங்க, எறும்பின் காலுக்கு லாடம் அடித்து, எறும்பின் காலுக்கு லாடம் அடித்து அதன் முதுகிலே இமயத்தை ஏற்றலாம் என ஏமாற்ற வந்திருக்கிறார்கள். ரொம்ப அற்புதம். இப்போ நான் நிறைய சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா 12 நிமிஷம் தான். பாலா அருமையா சொன்னாங்க, வேம்பு பாலா. நான் மதுரைக்கு வந்தாலாவது வேம்பு இனிக்கன்னு நினைச்சேன். பாருங்க, வேம்பு பாலா அழகா சொல்லுவாங்க. ஒரு கேள்வி, காரைக்கால் அம்மையாரை வரும் நம் அம்மை அப்படின்னு உறவு சொல்லி அழைத்தார்கள் சொன்னாங்களே, என்னம்மா நீங்க காரைக்கால் அம்மையாரை உறவு சொல்லி உறவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அப்படி அழைக்கவில்லை. எந்த ஒரு பெண்ணையும் தமிழன் வயசுக்கு வந்தவளையும் வராதவளையும் பிறந்த குழந்தையும் அம்மா என்று அழைக்கக்கூடிய பண்பாடு கொண்டவன். நான் ஒண்ணு கேக்கட்டா, இதே மதுரையிலே அந்த மனம் வீசுது. பகவான் தோபரகபதியில இருக்காரு கிருஷ்ண பகவான். அவருக்கு சொக்கார மாதிரி வரல, சொந்தக்காரன் வரல, அண்ணன் அண்ணி தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி கொள்ளு பேரன் கொள்ளு பத்தி மாமா மாமி சித்தி சித்தப்பா எக்ஸட்ரா, சின்ன வீடு பெரிய வீடு ஒரு வீடு வரல. குசேலன் ஒருத்தர் இருந்தான், எல்கேஜில கண்ணபுரானும் குசேலனும் ஒரே கிளாஸ்ல படிச்சாங்க, துணையும் கொடுக்காம ப்ரீகேஜரியும் ஒண்ணா தான் படிச்சாங்க. ஆமா, பாருங்க படிச்சாங்க. இப்போ குசேலனுக்கு 27 பிள்ளை. ஆமா, யாரும் சென்சார் பண்ணதுக்கு எந்த உறவும் போகல. இல்ல, அவனுக்கு கிடைச்ச வாழ்வியல் சுதந்திரமே அது ஒண்ணும். 27 பிள்ளை, 27. ஆமா, ஒண்ணுக்கும் வழி இல்லை. இப்போ அம்மா சொல்லு போங்கங்க, என்னங்க போங்கங்க, கண்ணையாங்க கூட படித்தவர், கண்ணையாங்க கூட படித்தவர்னு சொன்னீங்க இல்லையா, அவர் சக்கரவர்த்தியாக இருக்காரு, நீங்கள் மந்திரியாக இருக்கல்ல நல்ல காலம், சக்கரவர்த்தியாக இருக்கார், போங்கங்கன்னா. குசேலம் வேறு வழி இல்லாமல் போகிறான்னா ஸ்பீடாக நானும் போயிரு, நேரே போனான். கண்ணபுரான எப்படி போகிறான்னு தெரியும், என்னை பார்க்குக்கு கற்பனை பண்ணி மனசாட்சியை தொட்டு, மதுரை மக்கள்கிட்ட மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஐயா, அங்கே தான் ஐயா மனசாட்சி உண்டு. நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட பிறந்த தம்பி அழுக்கு சட்டையும் ஒரு முண்டா பனியனையும் போட்டுக்கிட்டு கிழிஞ்ச வேட்டியை கொடுத்துட்டு மண்டபத்து வாசலில் நின்னா மணவரையில் நிற்கக்கூடிய சம்பந்தியோ சொக்காரனை போய் கூப்பிடுவாரா? சபாஷ், கூட மாட்டான் ஐயா, கூப்பிட மாட்டான். ஆமாம், இப்ப கண்ணபுரான் எங்க இருக்காரு, வலது பக்கம் சத்தியபாமா, இடது பக்கம் ருக்மணி. அந்த டைம்ல எனக்கா ஒருத்தர் நட்பு எங்க வருது பாருங்க. கண்ணபுரான் ஓடி போற குசேலன் கூனி குறி, ஒரு அவனுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும்ல. ஆமா, ஏன்னா சக்கரவர்த்தி, நான் என் கூட உடச்சவன், நடுவர் சொன்னவன், ப்ரீகேஜில இருந்தே படிச்சிருக்கான், நான் சொல்லுவேன் ஊர்ல கிண்டல் பண்ணி விடுவானே. நாம என்ன பண்ண, குசேலன் கூனி குறி கொஞ்சோல அவுலு வித்து நெல்ல பொஞ்சாதி அவுல அடிச்சு கொடுத்துருக்கா, அதை பொட்டணம் கட்டிட்டு கம்பை பிடிச்சிட்டு இப்படி போகிறாங்க குசேலன். யார ஒரு ஏக பரம்பொருள் கண்ணபுரான பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு, கண்ணை உடனே பார்த்து, யாருப்பா நீ? ஐயா, நான் தான் ஐயா உங்களுக்கு போஸ்டர் ஓட்டினேன், நான் தான் ஐயா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணேன், பிரச்சாரம் பண்ணேன், நான் தான் ஐயா என் பொண்டாடியை தாலையெல்லாம் விற்று அடை வச்சேன். அப்படியா தம்பி, நீ அப்போ அதை எவிடன்ஸோடு கொண்டு செலவு பண்ணதெல்லாம் பில்லு கொண்டு வானே அருவாதாரம். ஆனால் கண்ணபுரான் ஓடி போனார், கட்டி பிடிச்சாரு, நண்பாரு நண்ப, உடனே அவளை கொடுத்த ஒரு பிடி அவளை கண்ணன் சாப்பிட்டாரு. ஒரு பிடி அவளை சாப்பிட்ட உடனே கற்பின் திண்மை இல்ல,
பக்தியின் திண்மை இல்ல, நட்பின் திண்மை. ஒருபடி அவளை கண்ணபுரம் சாப்பிட்டவுடன் குசேலனுடைய குடிசை மாட மாளிகையாக மாறியது. அடடா, இதையா நட்பு? மாட மாளிகை இல்ல, பொன்வேய்ந்த மாளிகை. குசேலனுடைய குடியிருப்பு பொன்வேய்ந்த மாளிகையானது. அவனுடைய வீட்டின் அறைகலன்களில் எல்லாம் முத்தும் பவளமும் முழுவைரமும் மாணிக்கமும் கொட்டியது, கொட்டோ கொட்டென்று கொட்டியது. அதான் எங்க ஆள் சொன்ன, கண்ணை திறந்து வைக்கும் ஃபிகர் வேண்டாண்டா, எனக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டு நண்பன் போதுண்டா. ஏ, உயிரோட இருக்கும் போது எல்லாமே நல்லா இருந்தா சிரிப்பான், இல்லன்னா சிரிக்க மாட்டான். ஆனா நண்பன் மட்டும்தான் ஐயா, அவன் செத்து போனாலும் அதுக்கப்புறம் போஸ்டர் ஒட்டி அழுவான். பாருங்க, அழுத மகமாயா இருக்கு பாருங்க. ஆனா பாலா அவர்களுக்கு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? தலைப்பொங்கல் பார்த்ததுண்டா? தலைப்பொங்கல், தலையை வச்சு பொங்கதா தலைப்பொங்கல். ஒவ்வொரு ஆம்பளையும் தலை குனிஞ்சு நிக்கதையா தலைப்பொங்கல். எனக்கெல்லாம் சத்தியமா நடுவர் அவர்களே, மாமதுரை மக்களே, இந்த உலகத்திலே பொங்கல் விழா சந்தோஷமா கொண்டாட முடியாத ஒரே கொடுத்து வைக்காத ஜீவன் இந்த சீதாராமன், சீதாராமன், சீதாராமன். என்னாச்சு என் மகளுக்கு? இதுதான் தலைப்பொங்கல் வரவேண்டிய தை. அவ வாட்ஸ்அப்பில் செய்தி போட்டுருக்கா, மை டியர் அப்பா. ஏன்னா மை டியர் டாடின்னா எனக்கு கோவம் வரும். அதுக்காக என்ன அசத்தால, மை டியர் அப்பா, உங்களுக்கு மான மரியாதையோட வாழன்னா படி பொங்கப்படியை கரெக்டாக செட் பண்ணி கொடுத்துருங்க, நான் பெங்களூர்லேருந்து வரேங்க. இதை யார் பரிந்துரை பண்ணா தெரியுமா? இல்லை, என் மக எப்படி எழுதியிருக்கான்னா, பொங்கப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அனுப்பியிருக்கேன், என் அக்கௌண்ட் ரூபாயை போட்டுட்டு அப்பா என்பதை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்யணும்னு போட்டிருக்கான். இனி இதை ஏன் இளையமாக வாட்ஸ்அப் போட்டுருக்கான்? எனக்கு ஆறுதலா ஒருத்தி இருக்கா, கல்யாணம் ஆகல, இவா என் மேல பாசமா இருப்பானாவ போட்டிருக்கா. அப்பா அவ பரிந்துரை பண்ணாளாம், அக்கா சொன்னபடி லிஸ்டை கிளியர் பண்ணிருங்கப்பா, இல்லைன்னா நான் கோயம்புத்தூர்ல இருந்து அகசீஸ்வரம் வரமாட்டேன். இதான ஐயா இருக்கு. நடுவரவர்களே, ஒரே ஒரு விஷயம், எந்த பண்டிகை இருக்கட்டும், கிறிஸ்துமஸ், ரம்சான், பொங்கல், தீபாவளி, எந்த பண்டிகை இருக்கட்டும், ஒரு பண்டிகையை கொண்டாடுபவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தீர்மானிப்பது பண்டிகை சார்ந்த மதமோ, பண்டிகை சார்ந்த இனமோ, பண்டிகை சார்ந்த உறவோ கிடையாது, அந்த குடும்பத்தின் அத்தியாவசிய அடிப்படை பொருளாதாரம். பொருளாதாரம் தான் தீர்மானிக்கிறது. ஆமா, பொருள் தான் தாரம், பொருளா தாரம். நீ நடுவர் அவர்களே, நம்ம நாட்டில் இப்போ ஒரே ஒரு பஞ்சு டைலாக் தான். என்ன டைலாக்? யாரு யாரு கதை? நீங்களே நீ உங்க அடுத்த படத்துல கதாநாயகனா நடிச்சா ஒரே ஒரு பஞ்சு டைலாக் தான். துப்புனா தொடச்சுக்குவேன். அது ஹிட் ஆயிட்டு, அடுத்த ஹிட். கல்யாணம் பண்ணவன் கல்யாணம் பண்ண எல்லாம் என்ன சொல்லுவோம்? யாரா இருந்தாலும் நிசாரமா சுதந்திரமா சொல்ற வார்த்தை தெரியுமா? நண்பன்டா, அடி கைய நண்பன்டா, நண்பன்டா. எவனாவது பொண்ணை கட்டிட்டு பொண்டாட்டிடா சொல்லுவானா? ஒரே ஒரு வாய்ப்பு. இப்ப இவ்வளவு பேர் கூடியிருக்கோம் இல்லையா, நடுவர்கள் இவ்வளவு பேர் கூடியிருக்காங்க இல்லையா, குடும்பத்தோடையும் இருக்கலாம், நண்பர்களோடையும் இருக்கலாம், அப்படிதானே? ஒரு ஒன்னே ஒண்ணு நினைச்சிடுங்க, ஒரு பண்டிகையை கொண்டாடன்னா கூட, ஒரு பண்டிகையை கொண்டாடணும்னா அந்த பண்டிகை கேலண்டரில் வரணும். தை 1, ஜனவரி 15 பொங்கல், அரசு விடுமுறை போடணும், போடணும் இல்லையா? போடணும். அப்போ ஒவ்வொரு பண்டிகையும் என்னைக்கு வருகிறதோ அன்னைக்குத்தான் எது அது பண்டிகை. ஆனால் அப்படி இல்லையா, எங்கள் நண்பன் ஒத்தக்கி இருக்கக்கூடிய நண்பன் என்னைக்கு தன் 4 நண்பர்களை சந்திக்கிறானோ அன்னைக்கு அது பண்டிகை. பண்டிகை, பண்டிகையின் கொண்டாட்டத்தை மகிழ்ச்சியாக ரசிக்கண்ணா. ஒரு விழா நடந்தால் கூட, பொங்கல் பண்டிகை அன்னைக்கு, இந்த பொங்கல் நாளில் நம்முடைய புதுயுகம் சார்பில் நிறைவாக இன்னொரு கலை நிகழ்ச்சி வைக்கிறாங்க, நீ வைங்க, அது குடும்பத்தோட மட்டுமே வந்து இந்த விழாவை ரசிக்க வேண்டும்னு ஒரு தனியாக ஒரு போர்டு போட்டிருந்தாங்கன்னு வைங்களாம், எல்லாரும் வந்து இருப்பாங்க. அவள் கச்சேரி நடக்கும், அவள் பட ஏ என் கோலி சொல்கிறாதே, என் கறி குழம்பேம்பா, இவன் ஆடணும் போல இருக்கும், இவன் மெல்ல எழும்புவான் நம்மாள், அவ ஒத்த இடி ஈரம். ஒரு ஒரு ஷார்ட்டா நேரத்துலயே ஒரு ஃபங்க்ஷன் கலை நிகழ்ச்சியை கூட ரசிக்க முடியாம ஆயிரும். ரசிக்க விட மாட்டா, விட மாட்டா. ஒன்னா சொல்லுவான், இந்த வாரம்
வீட்டிலேருந்து என்னவே சொல்லிட்டு வந்தேன், கூட்டத்துக்குள்ளே போயிருந்துட்டு வடக்கத்தக்க கையை நிட்டப்படான்னு சொன்னனா பேசாம இருக்கும், கேவலமாக இருக்கு. உனவு கொண்டு என்ன கட்டி வச்சிருப்பாரு, அது நாலு பிள்ளை பத்த போறோம் கேக்கா, உன்னை கொண்டு என்ன கட்டி வச்சிருப்பாரு. ஆனால் நண்பர் இருந்தாடி எங்க, இது அம்பானி பரம்பரை அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் வளர்கிறடா, இதான் நண்பர். அதனால தயவு செய்து குடும்பங்களே, தயவு செய்து உறவுகளே, ஒவ்வொரு உறவின் பின்னாலும் ஒரு பிரதிபலன் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் இந்த தன்னை அர்ப்பணம் செய்யக்கூடிய அந்த தியாகம் கொண்ட நட்பு தான் பண்டிகை கொண்டாடுவதற்கு சந்தோஷம் மகிழ்ச்சி என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி.